இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது யோசி. இல்ல கேட்டு பாக்குறதுல நல்ல ஐடியா தான் சொல்ல போறேன். நீ என்ன? ஐயோ உமா, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. நான் உன்னோட நம்பிக்கையை குறை சொல்லல, எனக்கு தோணிச்சு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? கால் பண்ணி பாரு. நாம என்னங்க கொடுத்தே ஆகணும்னா சொல்ல போறோம்? சும்மா கேட்டு பாப்போம். பணம் கிடைச்சா நல்லது தானே, கிடைக்கலனா விட்டுடுவோம், வேற ஐடியா யோசிக்கலாம். ஆனா முயற்சி பண்ணாம இருக்கலாமா? அதுக்காக தான். சரி, கால் பண்ணு, கால் பண்ணி கேளு, கேளு, போ. ஃபோன் பண்ணட்டுமா? ஃபோன் பண்ணு. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஹலோ, குணா லாட்ஜ், சொல்லுங்க சார். சார், நான் தான் உமா, வாஷிங் ஃபேக்டரி உமா. ஓ, உமா மேடங்களா? சொல்லுங்கம்மா. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ ஒரு சின்ன உதவி வேணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நாங்க இப்போ ஒரு கடுமையான பண சிக்கல்ல மாட்டி இருக்கோம். நாளைக்குள்ள பணத்தை கட்டி இத முடிக்கலனா எங்க வீடு வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடும். சரிங்கம்மா, அதுக்கு நான் என்ன பண்ணனும்? ஒரு 2 லட்சம் ரூபாய் இப்போ அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நாங்க உங்ககிட்ட துணி ஆர்டர் எடுத்து உங்ககிட்ட வாங்கின அட்வான்ஸ் சீக்கிரமா கழிச்சிருவோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். என்னமா விளையாடுறீங்களா? நீங்க லார்ஜ்ல கான்ட்ராக்ட் எடுத்து 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கேக்குறீங்க? அதுவும் இல்லாம நான் ஓனர் இல்லமா, மேனேஜர் தான். லார்ஜ் ஓனர் கிட்ட இத பத்தி பேசணும்னு வைங்க, என் வேலையே காலி ஆயிடும். இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க இருக்கணும்னா இந்த மாதிரி அட்வான்ஸா பணம் கேக்குற வேலையே வச்சுக்காதீங்க. இல்ல சார், ஒரு உதவியா வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? போன வைங்கம்மா. சரி சரி, இங்க பாருங்கம்மா, நம்ம லாட்ஜ்ல வார வாரம் சனிக்கிழமை தான் பேமெண்ட், போன சனிக்கிழமை தான் வாங்குனீங்க, இனி அடுத்த சனிக்கிழமை தான் கிடைக்கும். போன வைங்கம்மா. துணி எடுக்கும் போது அட்வான்ஸும், டெலிவரி பண்ணும்போது செட்டில்மெண்ட்டும் கொடுப்போம், அதுக்கிடையில பணம் கிடைக்காதுமா? சாரி. வழி இல்லாமதா சார் உங்களால உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சார். சரி, வெறும் ஒரு வார்த்தைக்காக கூட பாக்குறோன்னு ஒரு இடத்துலயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், நம்மளை நம்பி ஒருத்தரும் நமக்கு பணம் தர மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில யாராச்சும் ஏன் கிட்ட கேட்டு என்கிட்ட பணம் இருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். அது நீ. ஆனா இப்ப உங்ககிட்ட போன்ல பேசினாங்க பாரு, அதான் உலகம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது யோசனை பண்ணலாம். இன்னும் என்ன யோசிக்கிறது? யோசி. யாரும் உதவல. ஆமா உமா, நமக்கு முத முதல்ல இந்த ஆர்டர் கொடுத்தது யாரு? இந்த ஆர்டர் கொடுத்தது யாரு? டாக்டர் தான், வேற யாரு? அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. அமுதாவா? அவங்க ரொம்ப நல்லவங்க, நிச்சயமா நம்ம நிலைமைய புரிஞ்சுப்பாங்க. ஆமா, ஆமாங்க. இத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ண, அவ ஞாபகம் எனக்கு வராம போயிடுச்சு. ஃபோன் பண்ணு. அமுதா, இதன அவ நம்பர். ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப் னு வருதுங்க. ஸ்விட்ச்ட் ஆஃபா? ஆமா. ஹாஸ்பிடல் ட்ரை பண்ணு. கிளினிக் கூட நம்பர் எங்க? ரிங் போகுது. ஹலோ, நான் தான் வாஷிங் ஃபேக்டரி உமா பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? டாக்டர் இருக்காங்களா? அமுதா டாக்டர்? டாக்டர் இப்ப ஊர்ல இல்லையா மேடம்?
சாரும் மேடமும் ஒரு மெடிக்கல் மீட்டிங்காக சிங்கப்பூர் போயிருக்காங்க. சிங்கப்பூருக்கு போயிருக்காங்களா? எப்ப திரும்பி வருவாங்க? அது கரெக்டா தெரியல மேடம், ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டாக்டர் எப்ப உதவி வேணாலும் கால் பண்ண சொன்னாங்க, அதான் கால் பண்ண. அப்படிங்களா? அவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும். இப்பதான் அவங்க ஊர்ல இல்லையே, என்ன பண்ண முடியும்? அவங்க அவங்க ஃபோன் பண்ணா நாங்க பேசணும்னு சொல்றீங்களா? உங்க பேர் உமானதான் சொன்னீங்க? ஆமாங்க. சரி, நான் சொல்லிடுறேன் மேடம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே மேடம். ஐயோ, இதுவும் போச்சா? ஐயோ, கடவுளே, இது என்ன சோதனை? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்ல வழிய காட்டு, சீக்கிரம் காட்டு. என்னங்க அங்க பாருங்க அண்ணா, வாங்கண்ணா, உள்ள வாங்க, வாங்கண்ணா, அதிசயமா இருக்கு, வாங்கண்ணா. தண்ணி குடிங்க. என்னால நம்பவே முடியலன்னு சம்மதி வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், நம்ப முடியலன்னு சொல்றீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இங்க நீங்க திடீர்னு வந்து நிக்கும் போது எனக்கு ஆச்சரியம் தாங்கல, அதான் சொன்னேன். அம்மா, நான் உங்ககிட்ட பணம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போனா கிடைச்சதா? அது மாமா வீட்டுக்கு தான் போனேன். என்ன, எனக்கு வேற வழி தெரியல. நான் எல்லாத்தையும் சொல்லிதாம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. சமதி, அவன் ஏதோ அவசரப்பட்டு உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சம்மந்தி, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன், நாங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா? நீங்க வந்து உரிமையா கேட்டிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, யார் வந்து கேட்டான்னு, அந்த 20 லட்சத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை நான் தரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் வேண்டானே, வேண்டாம். எங்களால உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அதுவும் இல்லாம உங்ககிட்ட பணம் வேற வாங்கிட்டோம்னா நாளை பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறப்போ சங்கடமா இருக்கும்ண்ண. என்னம்மா சங்கடம் வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் யாரோ நினைச்சா இந்த பணத்தை கொடுக்க வரல, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினைச்சா நான் பணம் கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்கோங்க. இல்ல, யாரோ ஒருத்தர் நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் வெளியே கிளம்பிடுறேன். அப்படி ஒண்ணும் இல்ல சம்பந்தி, ஏற்கனவே சரவண விஷயத்துல எங்க மேல நீங்க கோபமா இருக்கீங்க, மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். வேற எதுவும் இல்ல சம்மந்தி. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் சம்மந்தி. சின்ன சின்ன சண்டை, கருத்து வேறுபாடு வரதெல்லாம் சகஜம் தானே, அதுக்காக நம்ம வேற வேற ஆயிடுவோமா? நாம எப்பவுமே சம்மந்திங்க தான். சரி, நாளைக்கு காலைல பணம் ரெடி பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாம ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. என்னம்மா நீங்க, மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, தயங்கி தயங்கி நிக்கிறீங்க. சரின்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா, சரின்னு சொல்லுங்கப்பா. பிரபாதி, எப்படிடா? சரின்னு சொல்லுங்க, நான் ஒன்னும் கஷ்டப்படல, பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து கொடுக்க போறேன். நான் என்ன கடனா வாங்கி கொடுக்க போறேன்? என்னம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. சரிங்கண்ணே, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க மறுத்தோம்னா அது உங்க அன்பை மறுக்கிற மாதிரி ஆயிடும். நாங்க பணத்தை வாங்கிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நந்தினி, இவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு நைட்ல 20 லட்ச ரூபாய் போராட்டுறது என்ன நடக்கிற காரியமா? யோ,
ராஜாராம் நினைச்சா கண்டிப்பா குடுக்கலாம், ஆனா அவந்திகா குடுக்க விட மாட்டான். அவந்திகா குடுக்க விட மாட்டான்னு நீ சொல்ற, ஆனா அவளையும் மீறி அந்த ராஜாராம் பணத்தை குடுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. நந்தினி இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்மளால நேரடியா உங்ககிட்ட பேசி பணம் குடுக்கறத தடுக்க முடியாது. என்ன பண்றது என்ன பண்றது, அவங்களுக்கு மட்டும் பணம் கிடைச்சு அந்த வீட்டை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் எந்த காலத்திலயும் அந்த உமா முகத்துல முழிக்கவே முடியாது. பாத்துக்கோ அத்தை, அவங்க முகத்துல மட்டுமா முழிக்க முடியாது, நம்ம சொந்தக்காரங்க முகத்திலயும் தான் முழிக்க முடியாது. நம்ம அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து கொஞ்ச நஞ்ச சீனா போட்டிருக்கோம். நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா முக்காடு போட்டுதான் போகணும். சுமாரியா, நீ பட்ட காயத்துல உப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருக்க. நந்தினி இது பாரு, நீ ஏதாவது சொல்லு நந்தினி, என்ன பண்ணலாம்னு சொல்லு, எனக்கு உடம்பெல்லாம் படப்படன்னு வருது. அவந்திகா கிட்ட பேசி ராஜாராம் என்ன பண்ண போறாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி நந்தினி. ஹலோ அக்கா, நான் நந்தினி பேசுறேன். உன் நம்பர் தான் என்கிட்ட இருக்கே நந்தினி. நைட் நேரத்துல கால் வந்தாலே சாதாரணமா எடுக்க முடியல, அதான் கொஞ்சம் பதறிட்டேன். ஏங்கா, நைட்ல கால் பண்ணா நல்ல விஷயத்துக்காக கால் பண்ண மாட்டாங்களா? என்னக்கா நீங்க, நான் கூட இப்ப குழந்தையும் உங்களையும் பத்தி விசாரிக்க தான் கால் பண்ணேன். நாங்க ரெண்டு பேருமே சௌக்கியமா தான் இருக்கோம். குட்டி பையன் இப்ப தூங்க போறான், இல்லைனா அவன் காதுல போனை வச்சு நீ பேசுறத கேட்க வச்சிருப்பேன். அப்புறமா சித்தி போன் பண்ணாங்கன்னு அவன் கிட்ட சொல்லிடுறேன். சரியா? சரிக்கா. அப்புறம் நந்தினி, அக்கா உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி நந்தினி. அக்கா பாப்பாக்கு பேர்லாம் வச்சிட்டீங்களா? இல்ல நந்தினி, இனிமேதான் வைக்கணும். பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன், நீ மறக்காம வந்துடணும். யார் உங்க வீட்டுக்குள்ள என்ன விட்டாலும் சரி விடலனாலும் சரி நான் கண்டிப்பா வருவேன். ஆனா ஒண்ணுக்கா, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாலும் நீங்க மட்டும் என்ன உங்க சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுவே போதும்க்கா. அதுல என்ன இருக்கு நந்தினி, நீ நல்ல பொண்ணுதா, அந்த பிரபாக்கு தான் உன் அருமை புரியல. உன்னை விட்டுட்டு போயும் போய் அந்த இசை பின்னாடி போய் சுத்திட்டு இருக்கான். அவங்கள ஜோடியா பாக்குறப்பெல்லாம் உன்னை நினைச்சு எனக்கு வேதனையா இருக்கு. பரவாயில்லக்கா, அவங்க நல்லா இருந்தா போதும். இப்ப கூட ஏதோ அத்தையும் மாமாவும் அந்த ஈஸ்வரி இருக்கிற வீட்டு கடனை எல்லாம் அடிச்சு அந்த வீட்டை திரும்ப வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்க்கா. ஆமா நந்தினி, நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு இன்னும் அவங்க முழு பணத்தையும் ரெடி பண்ணவே இல்ல. எப்படி இருக்காங்க பாரு, இன்னும் 20 லட்சம் ரூபாய் வேணுமா? அந்த பணத்தை கூட எங்க அப்பா தான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, நல்ல விஷயம்தான்க்கா. நீங்க இப்ப கொடுத்தா அவங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துட போறாங்க. அவசர நேரத்துல உதவுறீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம்தான்க்கா. ஐயோ, சரி நந்தினி, நான் வேற குழந்தைய படுக்க வச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் வேற அழ ஆரம்பிச்சிட்டான். நாம அப்புறமா ஒரு நாள் ஃப்ரீயா பேசலாம். நான் போனை வைக்கிறேன். சரிக்கா. என்னமா பணம் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு, இப்ப என்ன பண்றது ஐடியா? நந்தினி கேக்குறாருல, சொல்ல. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன்ல, அந்த ராஜாராம் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா பணம் கொடுப்பாருன்னு. வீட்டை உமா கிட்ட விட்டுட்டு போறதுக்கு நான் அந்த வீட்லயே செத்து போயிடுவேன். ஐயோ அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் இவ்வளவு தூரம் போராடுறது எனக்காகவா? உங்களுக்காக தானே? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த ராஜாராமை நினைச்சாலும் பணம் கொடுக்க முடியாது. ஒரு செம் ஐடியா சிக்கிருக்கு. வந்துட்டீங்களாங்க? அவ்வளவுதான், சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்க, இட்லி பூ மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு, சாப்பிடுங்க. அன்பா உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட முடியும், ஆனா உடம்புக்கு முடியல உடம்புக்கு முடியலன்னு குத்தி காட்டி சாப்பிட சொன்னா எப்படி? ஆமா நோயாளிதான். நான் மட்டும் இல்ல, உனக்கும் உடம்பு முடியலதான்.
ஹாஸ்பிடல் போனது மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டியா? நானா? எப்ப போனேன்? எப்ப போனேனா? அந்த ரோட்ல விழுந்தது, மயக்கம் போட்டது, இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அது பிபி லோ ஆயிடுச்சு, அதனால போய் தட்டை எடுத்துட்டு வா போ. ஐயோ, நான் தான் அப்புறம் சாப்பிடறேன்னு சொல்றேன்ல. சொன்னேன் போ, தட்டை எடுத்துட்டு வா போ. நீங்க சாப்பிடுங்களா? இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். நீ போய் தட்டை எடுத்துட்டு வா, அப்பதான் சாப்பிடுவேன். கேட்கவே மாட்டீங்களே. ஆமா, சரிங்க, நானும் உட்காந்துக்கிறேன். எனக்கு இப்ப பசி இல்லங்க, அதான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நாளும் சரியா கூட பேசிக்காம கடன் அடைக்கிறதுக்காக வேலை வேலை வேலைன்னு அப்படியே நாளெல்லாம் போயிடுச்சு. இப்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்க போகுது. உமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நல்ல வேலைங்க, நாம சம்பந்தி வீட்டுக்கு எவ்வளவோ சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் மனசுல வச்சுக்காம கடைசி நேரத்துல வந்து உதவுறேன்னு அவர் தானே சொன்னாரு. இந்த காலத்துல எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க. ஆமா, ஆனா இது கண்டிப்பா அவர் மட்டும் எடுத்த முடிவா இருக்காது. எல்லாரும் சேர்ந்து நமக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பப்போ விடுக்கு விடுக்குன்னு ஏதாவது வார்த்தைகள் சொன்னாலும் அவந்திகா கூட நல்லவதா, அவளும் பணம் கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லிருப்பா. அதான் ரொம்ப உறுதியோட வந்திருந்தாரு. ஆமாங்க, நம்ம எத்தனை தடவை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் வலுக்கட்டாயமா வாங்கித்தான் ஆகணும் சொல்லிட்டாரு பாரு. ஆமாங்க, அவர் மட்டும் தரேன்னு சொல்லலேன்னா நம்ம இப்படி சந்தோஷமா இருப்போமா? நீ எப்பவுமே சொல்ற மாதிரி இது எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான். ஆமாங்க, இந்த நன்றிய எப்பவும் நாம மறக்க கூடாது. கண்டிப்பா. கேனுங்க, அந்த கேலண்டர் பாருங்க. என்ன? இன்னைக்கு என்ன தேதினு பாருங்க. 14. அதுக்கு என்ன? சரி, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு என்னன்னு பாருங்க. இன்னைக்கு 14னா நாளைக்கு 15. என்னங்க 15ஆம் தேதி ஞாபகம் இல்லையா? அட, போங்கங்க. நம்மளோட வீடு, கிரக பிரவேசம், நாம கொடி போன நாள், அத கூட மறந்துட்டீங்களா? ஆமா, இல்ல, ஒரு 15ஆம் தேதியில தான் நாம குடி போனோம். ஆமா, கிரக பிரவேசம் பண்ண நாள். ஆமாங்க, பாத்தீங்களா, நாம இதை எதிர்பார்க்கவே இல்லல. எப்போ நாம வீடு கட்டி குடி போனோமோ அதே நாள்ல திரும்ப அதே வீட்டை கடன்ல இருந்து மீட்டு குடி போக போறோம். ஒரே நேரத்துல எப்படிங்க இது எல்லாமே யதார்த்தமா அமைஞ்சது? நான் கடவுளை நம்புறதே இதுக்காக தான். இதெல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பா கடவுளோட கிருபை தாங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போதுன்னு உறுதியா தெரியும்ல. இந்த நேரத்துல நாம இங்க இருந்துகிட்டு என்னங்க பண்ண போறோம்? வாங்கல, கொஞ்சம் நம்ம பழைய வீட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. நாளைக்கு நம்ம போகத்தானே போறோம். இப்ப போனா அந்த ஈஸ்வரி இருப்பா. ஏன் வீண் வம்ப விளக்கி வாங்கணும்? அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவா. என்னங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயா போக போறோம்? வெளியவே நின்னு பார்த்துட்டு வந்துருவோம். சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடலாம். என்னங்க? சரி, நீ சொன்னாலும் கேட்க மாட்ட, போயிட்டு வரலாம். சீக்கிரமா சாப்பிடுங்க. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. பிளீஸ், நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, போதும்.